ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் புதிய அரசை அமைத்துள்ள நிலையில் 31 மில்லியன் டாலர் மதிப்பிலான உதவிப் பொருட்களை தாலிபான் அரசுக்கு அனுப்புவதாக சீனா அறிவித்துள்ளது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் ஈரான், பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்றனர். ஆப்கான் மக்களுக்கு 31 மில்லியன் டாலர் மதிப்புள்ள மனிதநேய உதவிகளாக உணவு தானியங்கள், பணிக்கால உடைகள், தடுப்பூசிகள், மருந்துகள் ஆகியவற்றை அனுப்பி வைக்க சீனா ஒப்புதல் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஆலோசனைக் கூட்டத்தை ரஷ்யா புறக்கணித்தது. பாராலிம்பிக்கில் சாதனை படைத்து தாயகம் திரும்பிய இலங்கை வீரர்கள் இலங்கை பிரதமர் மகிந்த ராஜபக்சவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். டோக்கியோவில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற தினேஷ் பிரியந்த ஹேரத், வெண்கலப் பதக்கம் வென்ற சமித்த துலான் கொடித்துவக்கு ஆகிய இருவரும் இலங்கை பிரதமரை அலரி மாளிகையில் சந்தித்தனர். அப்போது வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அவர், நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படும் வீரர் வீராங்கனைகளின் பயிற்சிக்கு தேவையான வசதிகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றார்.